அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது கடந்த நாற்பத்தி அஞ்சு வருஷங்களா பாலியல் மருத்துவத்துல சிறந்து விளங்கிட்டு இருக்கவர் டாக்டர் நாராயண ரெட்டி இன்னும் சொல்ல போனா தென்னிந்தியாவோட முதல் செக்ஸாலஜிஸ்டும் இவர் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பல தொடர்களை எழுதியிருக்கிற இவரு உண்மைகள் சில நம்பிக்கைகள் உணர்ச்சிகள் சொல்லி தெரிவதே மன்மத கலைன்னு பல புத்தகங்களை எழுதிருக்காரு அவர்கிட்ட பாலியல் சிக்கல் தொடர்பா இருக்கிற பல அடிப்படையான கேள்விகள் உங்கள்ல பல பேருக்கு தோன்ற கேள்விகள் அந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்

ஒரு பெண்ணுடைய ஜனன பொறுப்பில் வெளியேந்து பார்க்குறப்ப முதல் ஒன் தேர்டுக்கும் அப்பர் டூ தேர்ட்டுக்கும் ஜங்ஷன்ல வந்து இருக்குன்னு சொன்னாங்க அங்க ஒரு சின்ன ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி ஜீஸ் பாட்டை தூண்டி விட்டா தான் இன்பம் கிடைக்கின்ற ரூல் எங்கேயுமே கிடையாது பெண்ணுடைய உடம்பு பூரா தூண்டி வி விடக்கூடிய இடங்கள் இருக்குது அதில் எது எது எந்தெந்த ஸ்வெல்லிங் வணக்கம் டாக்டர் ஒரு சிக்ஸ் பண்ணலாமா இது ஹெல்த்தியான விஷயமா ஓரல் செக்ஸ் வந்து பண்ணலாமானதை உங்கள் விருப்பத்தை பொறுத்து இருக்குது ஏன்னா எந்த விதமான செக்ஸ் செயல்பாடும் பண்ணுறதோ இல்லையோ அது அந்த ஜோடியை பொறுத்து இருக்குது ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும் அவங்கவுங்க தனிமையில் பெட்ரூமில் நாலு செருவுக்கு நடுப்பில் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு எந்த இது செக்ஸ் செயல்பாடில் ஈடுபட்டாலும் தப்பு கிடையாது ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கொயர்ஷன் இருக்கக்கூடாது அதாவது கட்டாயப்படுத்தக்கூடாது வல்முறை பண்ணக்கூடாது ரெண்டாவது அதனால் ஒருத்தருக்கு வலி மற்றபடி இடைஞ்சது ஏற்படக்கூடாது அது ரெண்டும் இல்லைன்னா ரெண்டு பேரும் விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக சேரலாம் இப்போ அது வந்து ஹெல்த்தியாக ஆரோக்கியம் மாற்றதா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு ரெண்டு பேருமே அவங்க ஜனன உறுப்பையும் வாயையும் ரெண்டும் சுத்தப்படுத்தி வச்சுருந்தா பிரச்சனை வராது ஆக்சுவலோ அதுதான் சொல்லப்போனால் ஜனன உறுப்போட தான் அதிகமான கிருமிகள் இருக்குது ஒவ்வொருத்தன வாயிலும் நம்ம என்ன தான் பல் தேய்ச்சாலும் நாற்பது தௌசண்ட் நாற்பதாயிரம் பேக்டீரியா இருக்குது பேக்டீரியான்னு சொன்ன உடனே பயந்துட தேவையில்லை நம்ம உடம்புல எப்பவுமே சர்மத்து மேலேயும் வாயிலையும் வயிற்றுலேயும் குடல்லையும் பாக்டீரியா இருக்கும் இந்த பாக்டீரியா வந்து நமக்கு நல்ல செய்கிறது தான் எப்போ ஏதாவது ஒரு நோய் வந்தால் அப்போ இந்த நெல்லை செய்கிறது பாக்டீரியா கம்மியாகி கெடுதல் செய்யக்கூடிய பாக்டீரியா அதிகமாகும் ஸோ அதனால் பெசண்ட் வந்தால் தான் தவிர ஜனன உறுப்பு கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜெனிட்டல் ஹைஜைன் அதாவது ஜனன உறுப்போடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கணும் சுத்தப்படுத்தணும் டெய்லி குளிக்கிறப்ப ஆண் தன்னுடைய முன்தோளை பின்பக்கம் எடுத்து தலை பகுதியை நல்லா சுத்தமாக தண்ணியோடு களையை ஓடணும் பெண்ணு அதே மாதிரி தான் குளிக்கிறப்ப தன்னுடைய ஜன்ன உறுப்பை க்ளீன் பண்ணி வைக்கணும் இது க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா தேவைப்பட்ட செக்ஸ் முன்னாடியும் க்ளீன் பண்ணலாம் தப்பு கிடையாது எந்த விதமான குறையும் கிடையாது ஆனால் இது சத் சுத்தப்படுத்தலன்னா இங்கே இருக்கிற கெடு கிமிகள் மற்றவங்க உடம்புல பரவி அதனால் பிரச்சனை வரலாம் அதே மாதிரி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ யூரினரி இன்ஃபெக்ஷன் அதாவது நம்ம யூரின் பாஸ் பண்ணோம் இல்லையா அந்த குயால் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது மூலமாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஜென்ரல் ஹெல்த்து நல்லா இருந்தால் ரெண்டு பேரும் அருமப்படுற தப்பு கிடையாது ஆரோக்கியமானது தான் ஸ்பாட் பாட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இது எங்கெல்லாம் இருக்குது அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜி ஸ்பாட்டை தூண்னா உணர்ச்சிகள் அதிகமாகுமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜி ஸ்பாட்டை ஆண்களுக்கு கிடையாது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது அது கூட இருக்கா இல்லையான்ற விவாதமாக இருக்குது ஜி ஸ்பாட் ஃபுல் பேர் என்னென்னா கிராஃபன்பர்க் ஸ்பாட் ஒரு ஜெர்மன் டாக்டர் வந்து ஒரு பெண்ணுடைய ஜனன உறுப்பில் வெளியேந்து பார்க்குறப்போ முதல் ஒன் தேர்டுக்கும் அப்பர் டூ தேர்டுக்கும் ஜங்ஷனில் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும் இதை தூண்டி விட்டால் ஒரு பெண்ணுடைய உடைய உடம்புலேருந்து அது ஜன்ன உறுப்பில் வந்து இஜாக்கலேஷன்றது அந்த இது நடக்கலாம் ஸ்கல்லம் நடக்கலாம் ரெண்டாவது பெண்ணுக்கு இன்பம் கிடைக்கன்ட்டு ஆனால் எல்லா டாக்டரும் இதை ஏற்றுக்கலை ஏன்னா இந்த மாதிரி ஜீஸ் பாட் இருக்கிற பெண்கள் வந்து உலகத்தில் வந்து நாலு சதத்தை கம்மி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பிடிச்சா கூட இன்னொன்று ஜீஸ் பாட்டை தூண்டி விட்டால் தான் இன்பம் கிடைக்கின்றது ரூல் எங்கேயுமே கிடையாது பெண்ணுடைய உடம்பு பூரா ஜோன்ஸ் அதாவது தூண்டி விடக்கூடிய இடங்கள் இருக்குது அதில் எது எது எந்தெந்த பெண்ணுக்கு பிடிக்குதோ அத்தை தூண்டி விட்டால் அவங்க பெண்ணுக்கு இன்பம் கிடைக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஸ்வீட் இருக்குது எல்லாருக்கும் ஸ்வீட் பிடிக்கும் எல்லாேருக்கும் ஆனால் ஒருத்தர் ஜாமுன் பிடிக்கும் ஒருத்தருக்கு ஜாங்கிரியைப்படுத்தும் ஒருத்தருக்கு பாதல் ஷா பிடிக்கும் இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடத்த வெவ்வேறு இடத்துல வந்து தூண்டி விட்டால் தடைய விட்டால் ஒரு உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆன பிறகு ஒருத்தரை ஒருத்தர் தொட்டுட்டு கண்டுபிடிச்சா தான் சொல்ல முடியும் தவிர பொதுவாக இது தொட்டால் இன்பம் கிடைக்காது கிடைக்கும் இது தொட்டால் கிடைக்காதுன்ற சொல்ல முடியாது அதேனால்தான் வாசாய நிறம் தன்னுடைய காமசூத்ரா நூலில் வந்து விவரமாக சொல்லியிருக்காரு பெண்ணுக்கு முதல்ல இன்பம் வரக்கூடியதுக்கு காரணம் என்னான்னா அவங்கள முதல்ல தூண்டி விடணும் தூண்டி விட்ட பிறகு தான் அது கிடைக்கும் ஆனால் பெண்ணுக்கு இன்பம் தூண்டி விடணும்னா உடம்பு ரீதியாக மட்டும் கிடையாது ரீதியாகவும் தூண்டி விடணும் செண்டை போட்டுன்னு போய் விட்டுனு உட்காந்து நீங்கள் தொட்ட அங்கே தொட்ட பிரேஜன் கிடையாது அந்யூன்யமாக இருந்து ஒருத்தரை ஒருத்தரை பிரியமாக பேசிக்கிட்டு பெட்ரூமுக்கு போனாங்கன்னா பிரச்சனை இருக்காது அது இல்லாமல் பெட்ரூம் என்ற வரைக்கும் சேண்டை அதுக்கு பிறகு நான் தொடர சக்ஸ பிரயோஜனம் கிடையாது என்னுடைய அட்வைஸ் என்னென்னா எந்த விதமான சேண்டை மனத்தாப்பம் இருந்தாலும் பெட்ரூம் டோர் அந்த பக்கம் வெளியே வச்சிடுங்க உள்ளுக்குள்ளே கொண்டு போகாதீங்க ஏன்னா அங்கே தான் வந்து உங்கள் மன பிரச்சனையோ மற்ற பிரச்சனையோ சால்வ் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது அதை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா அந்த சான்ஸ் வந்து உனக்கு கிடைக்காம போகுது இருந்து நாற்பது வயசில் இப்போ எல்லாருக்குமே ஆன்ஜியோ பிளாஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க இவங்களோட செக்ஸ் ரொட்டீன் எப்படி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹார்ட்டு ஸ்பெஷலிஸ்டும் பண்ண பிறகு நீ செக்ஸ் வச்சுக்க வேணாம் சொல்ல மாட்டோம் ஆன்ஜியோ கிராம் வேற ஆன்ஜியோ பிளாஸ்டி வேற ஆன்ஜியோ கிராம்ன்றது ஒரு மை இன்ஜெக்ட் பண்ணி அது ஹார்ட்டோடைய ரத்த குழாயில் எங்கேயாவது அடைப்பு இருக்கா நிறவாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் அது பண்ணுறதுக்கு பிரச்சனையே கிடையாது அடுத்த நிமிஷம் கூட செக்ஸை வச்சுக்கலாம் ஆனால் ஒரு அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த அடைப்பை தாண்டி வரதுக்கு ஸ்டென்ட்டிங் அல்லது ஆன்ஜியோபேஸ்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுறப்போ செக்ஸில் வச்சுக்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க நார்மல் ஆக்டிவிட்டி எப்போ பண்ண முடியுமோ அப்போ தந்து செக்ஸில் ஈடுபடலாம் நார்மல் ஆக்டிவிட்டி எப்படின்னா ஒரு ரெண்டு மாடிப்படி டூ ஃபைட்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸு அது மூ மூச்சு தன்னரை இல்லாமல் நெஞ்சு வலி இல்லாமல் நடக்க முடிஞ்சதுன்னா பிரச்சனை கிடையாது அல்லது அவங்க ட்ரெட்மில் டெஸ்ட்டு பண்ண முடிஞ்சுது பிரச்சனை ஒன்றும் கிடையாது ட்ரெட்மில் டெஸ்ட்டில் தாராளமாக செய்யலாம் ஹார்ட் ஒரு பிரச்சனை இருந்தால் அது செக்ஸுக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாது ஒரு பாஸு டெம்பரரியாக நிறுத்தி வைக்கிறீங்க நீங்கள் டிவிலையோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயோ சினிமா பார்க்குறப்ப பாஸ் பட்டன் பண்ணுற ப்ரெஸ் பண்ணுறீங்க இல்லையா அதே மாதிரி தான் டெம்ப்ரரி பர்மனெண்டாக எதுவும் பண்ண வேணாம் ரூலே கிடையாது இது வரைக்கும் அந்த கேள்விக்கு இந்த வாரம் நான் பதில் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து சில பேருக்கு சந்தேகம் வரும் கேட்குறப்ப சந்தேகம் வராது கேட்டு முடித்த பிறகு அடுத்த நாள் தான் சந்தேகம் வரும் அதை யாராவது சொன்னால் எப்படி சந்தேகம் வருது இப்போ ஒரு வீடு கட்டினோம்னா யார்கிட்ட போவீங்க இன்ஜினியர் கிட்ட போவீங்க கோர்ட்டில் கேஸ் போனோம்னா யார்கிட்ட போவீங்க இன்ஜினியர் கே அட்வொகேட் கிட்டே போவீங்க இல்லையா ஒரு பூஜை பண்ணமுன்னா பூஜாரி கேட்ட போவீங்க ஆனால் செக்ஸை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் என் கூட படித்தவன் படிக்காதவன் அவன் தான் நம்ம கைடு அவன் தான் டாக்டரு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்டுக்கிறது என்ன கேட்டால் எல்லாரும் பேசுகிறான் சார் அது யார் எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் சொல்கிறான் அவனுடைய அறிவு அவ்வளோதான் அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான் ஒரு பழமாக இருக்கு இல்லையா ஒருத்தன் ஒரு ஏரி தான் ஆசைப்பட்டானான் அவனுக்கு யார் கைடு ஒரு குருடனா அது எப்படி இருக்கும் இந்த மாதிரி அது மாதிரி தர்ம சந்தேகம் வரனா தப்புன்னு நான் சொல்ல வரல அப்படி வந்தால் கூட நீங்கள் ஒன்றும் தயக்கப்பட வேணாம் ஆதான் சேனலுக்கு நீங்கள் கடிதம் போடுதுங்க இல்லைன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் கேள்விகள் நான் பதில் கொடுக்குறேன் நான் சொன்னதை வந்து உங்களை கேவலப்படுத்துறதுக்கோ கிண்டல் படுத்துறதுக்கோ கிடையாது கடவுள் உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கிறார் ஒரு கேள்வி கேட்கறதை முந்தி கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க கரெக்டான கேள்வியாக இல்லை விவரம் தெரியாத கேள்வியான்னு சொல்லிட்டு கரெக்டான கேள்வி வந்தால் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் டாக்டர் நாராயண ரெட்டி கிட்ட உங்களுக்கு இருக்கிற பாலியல் சம்பந்தமான சந்தேகங்களை தீர்த்துக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கேள்விகளை அனுப்பி வைங்க